பிண்டை கிணாக்கு கவரே ஆக்கிடாக்கு, காசுகள் எல்லாம் அப்படியே கிடாக்கு. இவெல்லாம் குடும்பம்டா இங்கே எல்லாம் ஒன்றும் கொடுக்க இல்லாமல் பண்ணி போட்டாங்க. நான் நெஞ்ச தம்பி, நான் ஒரே கணக்கில் எடுக்கிறேன் இல்லை தம்பி. இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறீங்க, வந்து இவ்வளோ காசு இப்போ ஏதோ ஒரு மனம் வேணும் ஐயா, எந்த வகையில் காசு வந்து வருது எத்தனை ஓடி வச்சிருக்கிறவ இருக்கிறவன் தெரியுமே உமாக்கு, ஓடி ஓடியா வச்சிருக்கிறேன் தம்பி. அதான் ஐயா சொல்ல வரோம், இப்போ உங்களுக்கு இருக்கிற மனம் மாதிரி வேறு ஒருவருக்கும் இல்லை. இப்போ வந்து இந்த எலெக்ஷன் மூட்டங்களில் தான் எங்களுடைய தலைமையை வந்து நாங்கள் காணலாம் கிராமங்களில். அப்போ இங்கே வந்து இருக்க வேண்டியதாக கிடக்கு. என்னோட இந்த வீடியோக்கள் எடுக்கிற பொடிகள காணல், இல்லை வந்து என்னக்கு இருக்க நிற்க விடாமல் கேள்வி ஓட்டு வந்துருப்பாங்க. நான் ஒருத்தனுக்கும் ஒன்றும் சொல்லாமல் இந்த பேட்டிகளும் கொடுக்காமல் என்ற வாட்டில் இருந்து வரவன் போகிறவனுக்கு ஏதோ உதவிகள் செய்தன், வீட்டை கட்டி கொடுத்தன், அவன் இவன் இல்லாதவனுக்கு காசை கொடுத்தன், தொழிலை வேண்டி கொடுத்தன், தையல் மிஷினை கொடுத்தன், உண்டை ஒன்றும் கொடுக்க வழி இல்லாமல் போச்சு. வீடியோ எடுக்கிறேன் காணே இல்லை, நான் ஒருத்தரையும் கணக்கில் எடுக்கிறேன் இல்லை, கணக்கில் எடுக்காதால எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க போல கிடக்கு. என்னத்தை செய்கிறது, காசுகள் எல்லாம் அப்படியே கிடக்கு. இதுவரை யாருக்கேன் கொடுக்கணும் கே, அப்பா என்ன செய்கிறோன்னு தெரிய இல்லை. அரேன் உதவி கட்டு வரையின மாதிரியா, அரேன் வந்தால் கொடுக்கலாம் காசுகள், விரட்டம் பார்ப்போம். ரெண்டுக்கு ஒரு 2 கோடி ரூபா காசு கொடுக்க வேண்டி கிடக்கு, எல்லாருக்கும் கொடுத்துட வேணும், வாராக்கள் விரட்டும், எல்லாருக்கும் உதவி என்று வெளிக்கிட்டால் எல்லாரும் கொடுக்கத்தானே வேணும். ஐயா தம்பி, ஓ ஐயா என்னண்டா, ஓ இது நான் நீங்கள் இந்த இது உதவி கொடுக்குறேன்டா போல வந்தேன். யார் சொன்னது? இவை சொன்ன எனக்கு உதவியா அப்ப எனக்கு நீங்கள ஏதாவது உதவி செய்தீங்கன்னா நான் அந்த குடும்பத்தை கொண்டு விடுவேன் ஐயா, அதுக்காண்டி தான் நான் இப்படி பக்கத்தை விட குடும்பத்தை கொண்டு விடாமட்டா. சரி நல்ல மாதிரி இருக்கிற எவ்வளோச்சும் சாப்பிடலாம் தானே, என்னத்துக்கு சும்மா இங்கே வந்து அது இதாண்டு உங்க வேற உங்க எத்தனை பேர் லைன்ல நிக்கணும்ண்டு, எத்தனை தூரத்துலேருந்து வந்திருக்கணும். நான் டோக்கன் எடுத்தேன், டோக்கன் எடுத்தேன். சரி புள்ள வேற 5000 ரூபா கொடுங்கோ, இனிமேல் வேறக்கூடாது ஐயா. 3 புள்ளியா என்ன 30000 தாரது? 3 புள்ளியில ஐயா ரெண்டுமே ஒரு மனுஷி ஐயா, ஒரு மனுஷியும் உழைச்சி சாப்பிடலாம் தானே, நல்ல மாதிரி கை கால்களோட இருக்கிறீர்கள். எங்க வந்தவையெல்லாம் போட்டுனவா பிள்ளையாள், அதைக்கும் கொடுத்த எல்லாம் கணக்கு எழுதி வைங்கோ. வடிவா தம்பி வா, தம்பி என்னண்டா சொல்லுங்க, எங்க இருந்து வாரீங்கள்? நான் ஐயா கிளிநொச்சியில இருந்து வார, கிளிநொச்சியில இருந்தா பக்கத்துல. அப்ப நீங்கள் இங்க உதவி செய்யறீங்கன்னு போட்டு, அப்ப உங்களுக்கு இவ மூலமா அறிய தந்தவ, சேர்ச்சி மூலமா சொன்னவ, போய் அங்க உதவியில வாங்குவோன்னு சொன்னவ. அப்ப அதான் ஐயா வந்து நாங்கள் போன முறை வந்த, நான் போன முறை வேற, நீங்கள் அடுத்த முறை வா பாப்பா வந்த நீங்கள் ஐயா, அதான் நான் உங்கள்கிட்ட. சரி என்ன பிரச்சனை, என்ன இது, என்ன வருத்தமோ இல்ல என்ன? அதான் ஐயா எனக்கு சலரோகம் இருக்குது ஐயா, சலரோகம் இஞ்ச பாருங்க, எனக்கும் சலரோகம் இருக்கு, எனக்கும் உள்நாடு வருத்தம் இல்லாம இருக்கு, எனக்கு இப்போ 70 வயது. நானும் எவ்வளோ வருத்தங்களோட இங்கே எனக்கு மிஞ்ச உபரேசம் செய்ததுதான், நானும் எவ்வளோ வருத்தத்தோட நான் இருக்கிறேன். 4 புள்ளிகள் ஐயா எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஏதாவது. சரி யார் இங்கே இவர் கிளிநொச்சியிலேருந்து வந்தவரா இருக்கு, 1000 ரூபா கொடுங்க. இல்லையா 1000 ரூபா என்னதுக்கு ஐயா, நான் பஸ்ஸுக்கு வந்த சிலவே பாருங்க, பிறப்பு எவ்வளவு அடுத்த சாப்பிட்டது இங்கே வந்து நின்றது, வேலைக்கு வந்து நின்றது ஐயா. என்ன சரி ஒருத்தோன்னு வாங்க பார்த்து தான் தர வேணும், சும்மா எல்லாருக்கும் தர இப்படித்தானே ஐயா வாராங்கள்.
அங்கே இருந்த விறகுக்கெல்லாம் நல்ல மாதிரி வாராங்க. என்ன கண்டுட்டு ஒரு கையை இப்படி இப்படி கொண்டு வாராங்க, அப்புறம் ஒரு காலை இப்படி இப்படி இழுத்து கொண்டு வாராங்க. அவள் உண்மையான சனத்துக்கு கஷ்டப்பட்டவளுக்கு உதவி செய்வோம்டா, இப்படியான இல்லை வராங்க கோயில் திருவிழா மாதிரி. அவங்க வீடியோ எடுக்கிற பிடிக்கலக்கானே இல்லை. நேற்று மதக்க வச்சு என்ன கீழாக கேள்வி கேட்டு கொண்டிருந்தாங்க. குழந்தைகளுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேணும். நான் முந்தைய உதாரக்கும் தெரியாமல் கொடுத்து வந்தேனான்னு இப்போ எல்லாருக்கும் தெரிய வேணும். அடுத்தால் வாங்கோ என்னண்டு பாப்பம் இந்த கவனம் படியில் விழுந்து வாங்குறாங்க. ஓ என்ன மொட்டா கூட வந்து நிற்கிறீங்க ஆஸ்பத்திரியிலேருந்து? அப்படியே வரேன் ஐயா. வாட்டிலேருந்து உழம்பி ஓடியாருங்களோ? நீங்கள் உதவி கொடுக்குறேன்டா போல கேட்டுட்டு வந்தேனா? ஆ அங்கே அடைச்ச உதவியை விட்டுடிஞ்சா வந்துருக்குறீங்களா? பெரிய ஆப்ரேஷன் ஒன்று செய்தது இதில். ஓ ஆ சரி, உங்கள்கிட்ட உங்கள்ட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் நான் பார்த்தேன். நான் பிள்ளை கொடுத்து அவற்ற சிலவுக்கு இதெல்லாம் சர்ஜரி செய்ய வேணுமாம். அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்து விடுங்க. அது பிரச்சனை உதவல் பார்த்தேன். உங்களை கட்டாயம் உதவி செய்யத்தான் வேணும். எல்லாரும் இப்படி சும்மா சும்மா சொல்லி கொண்டு வர்றாங்க. நாள் எல்லாம் மெடிக்கல் பார்க்குறோம். நான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கதைச்சி விடுறேன், ஒழுங்குபடுத்தி விடுவோம். நீங்கள் அங்கே இருந்து எல்லாம் இதண்டுங்க. ஓ ஆர் பிள்ள ஆ பண்ணிக்கொண்டு போங்க, பண்ணிக்கொண்டு போங்க. 1 லட்சம் ரூபா பண்ணிக்கொண்டு போங்க. இப்போ உதவிக்கண்டா கேளுங்க அப்புறம் என்ன. ஓ உங்களுக்கு உதவி செய்யணும் இப்படித்தான், இப்படியான உதவிகள் செய்யணும். தவிர சும்மா வந்து கையை காலை இழுத்து கொண்டு 50 ரூபா தான் 100 ரூபா தான்ன்றத செய்ய போய் நாளைக்கு இவள் வில்லாங்கத்தில் வந்துடும். தம்பி அந்த பேட்டி எடுக்க வேணுமென்று சொன்னி நீ எடா கேட்டேன். என்ன ஆகுது? நேற்று கொஞ்சம் அதில் வீடியோ எடுத்துனா இல்லை. இது என்ன சாமான்? இது மைக்கு. ஐயா மைக்கு இது என்னுடைய மைக்கு. ஆ கேமரா அங்கே அங்கே இருக்குது, அதை பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஓ என்ன தம்பி என்னடா கேட்க போறீர் நீ? என்னத்த என்னட்ட கேட்குறேன் தான் தம்பி, உங்கள் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறேன் தம்பி. இன்னும் கொடுக்க கிடக்கே யார் கொடுக்குறான்னு தெரியும். பாருங்க நான் இப்போ வியூவர்ஸ் கொஞ்சம் காய்ச்சி போட்டுவேன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கள்ட்ட ஐயாட்ட வந்து நாங்கள் வந்துருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஐயா வந்து நிறைய மக்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நிறைய மக்கள் வந்து இப்போ இப்போ மேலே மோதி கொண்டு இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நியாயமான சனம் வந்திருக்குது. இருந்தாலும் ஐயா இந்த கையிலிருந்து ஒரு செல்வம் கூட குறையாமல் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாப்பம் இந்த ஐயாட்ட வந்து கொஞ்சம் கேட்டு பாப்பம் என்ன சொல்லுங்க ஐயா என்ன மாதிரி. என்னதான் சொல்ல தம்பி, உங்க போய் கேட்டு பாருங்க தம்பி. நான் இத்தனை பேருக்கு இவ்வளவு செய்திருக்கிறேன் தெரியும். நான் இந்த வீடியோவோ போட்டோவோ உதுவலைக்கு நான் உண்டுக்கும் போறேன். மற்ற எனக்கு உதுவலை விருப்பம் இல்லை தம்பி. நீங்கள் வந்து அடிக்கடி ஆக்கினையா கொடுத்து அதை சொல்லுங்க ஐயா இதை சொல்லுங்கன்னுடையத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் அப்போ நான் அந்த காலத்திலிருந்தே உங்க எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தா உதுவலை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உங்கள்ட்ட எவ்வளவு சனங்கள் வந்து கொண்டிருக்குது? உங்கள்ட்ட சனம் தம்பி 1000 கணக்கில் வரும் தம்பி. நான் ஒரு டேட் எப்படி அறிவிக்கிறீங்க? நாங்களா அறிவிக்கிறேல தம்பி. இப்ப நான் பிறந்த நாளுக்கு அண்டைக்கு கொடுத்தேன். பிறகு அண்டைக்கு கணவர் வந்தவே எல்லாருக்கும் கொடுக்க இல்லாம போச்சு. அதால நாங்கள் பின்ன இன்னொரு டேட்டை சொன்னால் பெற சொல்லி உங்க பேர் உங்க தம்பி அப்பட்ட சேனன் தம்பி உடம்பு முழுக்க சேனன் ஐயா. இப்போ நான் என்ன ஒன்று கேட்குறேன் ஐயா, குறைக்கேங்க ஐயா. அவள் என்னன்னு சொன்னால் இந்த சனங்களை வந்து நீங்கள் சரியான ஒரு ஒழுங்கமைப்புக்கு கொண்டு வந்து ஒரு பதிவு மூலமாக வந்து நீங்கள் கொடுத்தா என்ன? எங்கள் தம்பி உதுவலை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கலாது. எங்களுக்கும் வந்தீங்க நாங்கள் இதில் தான் சொன்னாங்க. தூர தூர இடங்கள்ல இருந்த ஐயா வந்து ரோட்டுகளில் வந்து 5 மணியிலிருந்து இரவு மட்டும் மற்றதான் கையேலாண்டு வருவான். பார்த்தா நல்ல மாதிரி வருவான். என்ன கண்டுட்டு கையேலாண்டுவான், காலையிலாண்டுவான். இப்படி கணக்க விதமான உண்மையா கஷ்டப்படுறவே குடுக்குறான். வாழ்வாதாரம் வந்து வரவன தம்பி, கோழியை வேண்டி கொடுக்க அதை நாலு நாளாக பொறிச்சு தின்னுடுவாங்க. அப்புறம் மாட்டை வண்டி கொடுக்க அதனை கறந்து போட்டு அதனை வித்து போடுவாங்க. ஆட அப்படி இப்படி தம்பி நாங்கள் எவ்வளோ உதவிகளை செய்து போட்டு நிற்கிறோம். என்னன்னு சொன்னாங்க அப்படி சொன்னா, இப்போ நீங்கள் கோழியை மாட்டை கொடுத்தாலும் அதை பிறகு கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று நீங்கள் வச்சிருக்கலாம். இப்படி டீம்கள் தம்பி நாங்கள் அரசாங்கம். இப்போ நான் அதான் கேட்குறேன், யாழ்ப்பாணத்தை இந்த நாட்டை இந்த கையில தாங்கும். நான் இன்ன மாதிரி அந்த நாட்டை நான் எப்படி இதை அபிவிருத்தி செய்யறேன்? பேருங்கோன்றதான் இந்த கேள்வி. அதான் இப்ப நாட்டை நீங்க கையில தெரிய சொல்றீங்க.
இப்ப தினக்கு முன்னமே இந்த மக்களை வந்து இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே ஒரு தம்பி இப்படி கதைக்க கூடாது. இல்ல இல்ல நாங்கள் வந்து தம்பி, இல்ல நான் இத வீடியோல போட மாட்டேன் ஐயா, நான் வெட்டி போடுவேன். இல்ல நான் வந்து கேக்குறேன், நீங்க ஒருக்கா வந்து அந்த ரோட்ல பாருங்க, இவ்வளவு சனம் வந்து தள்ளு முள்ளாடி கொண்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த காவலர்கள் வந்து ஒரு சிரமப்படினம் வந்து பாருங்க ஐயா. தம்பி நான் எல்லாம் தெரிஞ்சோன்னு இருக்கிறேன். நான் இப்ப எல்லாரையும் அள்ளு கொள்ளையா வர சொல்லி இல்ல, நானும் குறிப்பிட்டாக்கத்தான் நான் சரி. விஷயம் வந்து வெளியில போது தம்பி, இப்ப நீர் வந்த இடத்து போறது இப்ப ஒரு தரம் அரைஞ்சு 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 ஒரு தரக்கும் சொல்லி சொல்லி தம்பி வருது. தம்பி நான் தம்பி உங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு கோடி கோடியா அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறேன் தம்பி. யாழ்ப்பாணத்திலேயும் இப்ப நீங்கள் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கிறீங்க வந்து உள்ள காசு, இப்ப ஏதோ ஒரு மனம் வேணும் ஐயா, எந்த வகையில காசு வந்து வருது கோடி வச்சிருக்கிறவ இருக்கிறவன் தெரியுமே உமாக்கு, கோடி கோடியா வச்சிருக்கிறேன் தம்பி. ஐயா சொல்ல வரோம், இப்ப உங்களுக்கு இருக்கிற மனம் மாதிரி வேறு ஒருவருக்கும் இல்ல. இப்ப வந்து இந்த எலெக்ஷன் மூட்டங்கள்ல தான் எங்களுடைய தலைமையிலே வந்து நாங்கள் காணலாம் கிராமங்களில். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லை, எந்த அளவுக்கு நீங்கள் போறீங்கன்றதும் தெரியாத ஐயா. இப்போ நாங்கள் வந்து இந்த ஒழுங்கமைப்பை பார்க்குறோம், அதே சமயத்தில் வந்து ஐயா இந்த சனங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, இந்த காசுகள் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வருது? இதுதான் தம்பி, எத்தனை பேர் கிட்ட போட்டு நம்ம எப்படி வருது? நான் தம்பி எனக்கு தேவையான காசுகளா தம்பி, எந்த பென்ஷன் காசே இப்போ இவ்வளவு காசு வருதுன்னு தெரியுமா தம்பி? அது வந்து 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 இப்போ நான் பென்ஷனும் எல்லாம் இங்கே மாத சொல்லி போட்டேன், எல்லா காசுமே இங்கேதான் பேராக போகுது தம்பி. எனக்கு இந்த தம்பி கிடக்கிறதெல்லாம் கொடுங்கோ மற்றவைக்கும், நீங்கள் வந்து வாழாமல் மற்றவைக்கும் கொடுத்து வாழுங்கோ. கொடுத்து வாழ்ந்தா என்ன கமராவோ மைக்கோ, கொடுத்து வாழ்ந்தா தான் தம்பி உங்களுக்கும் அது கடவுள் தருவான்னு எல்லாம் கிடைக்கும் தம்பி. நான் உந்த உதரம் கும்புறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையில நல்ல விஷயம் ஐயா, இன்னொரு கல்வியோட நான் முடிச்சு கொடுறேன் ஐயா. என்னன்னு சொன்னா, இப்போ நீங்கள் விவாதான உதவிகளை வந்து சனங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறீங்கள, அப்போ அதில் வந்து நீங்கள் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் வந்து ஏதாவது அரசியல் சார்ந்த செயற்பாடுகளில் வந்து ஈடுபட தம்பி நான் தம்பி போக மாட்டேன். இப்போ இல்லை அதை செய் இதை செய்யண்டா நான் செய்து கொடுப்பேன் தம்பி. உவட்ட இல்லாத காசு முழுக்க தம்பி, என்னடா கூடான ஓடி கிடாக்க தம்பி காசு, நான் எல்லாம் செய்வேன் தம்பி. உங்களுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி நான் முடிச்சு கொள்றேன், இதோட உங்களுக்கு அரசியல் செல்வாக்கள் இருக்குது. ஏன்னா குந்துகள் ஒன்றும் இல்லை தம்பி, நீ பொழைக்கிற தம்பி சும்மா தேவையில்லாத இவ்வளவுதான் விஷயமா வந்து ஐயா வந்து சகல விஷயங்களும் வந்து சொல்லி இருக்கிறார், ஜனங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஜனங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு அதுகிட்ட நிறைய காசு தேவையான பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நீங்கள் சரியான ஒரு பயிலாதவர்களாக இருந்தால் சரியான முறையில் வந்து ஐயாவோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பணங்களை வந்து நீங்கள் பெற்று. ஐயா என்னண்டா இன்னொரு விஷயம், இந்த எங்களுக்கும் ஏதாவது நீங்கள் தெரிவிங்களோ? சரி சார் பிள்ளை, இந்த வரக்கு மண்டு பார்த்து வேணிக்கணும் போங்க, அதில் தெரிவினும். சரி ஐயா, தெரிஞ்சில பெரிய ஏதாவது போடுறதோ? இல்லை இல்லை வேணும் தேவையில்லை, நான் எது பண்ணா உங்களுக்கு சொல்லுவேன். சரி நன்றி. ஓ ஓ வீட்டை கட்டி முடிப்பமண்டா ஐயாண்ட உதவியில ஐயா தாரண்டு சொன்னவர் காசு கொஞ்சம் காசு தாரண்டவர் முன்பக்கம் சீட்டை போட்டுட்டு இந்த ஜன்னல்களுக்கு சிப் போட்டு அடிச்சென்றாலும் அங்கனேக்கில் பார்ப்பமண்டு வாக்கு அதுக்குள்ள என்னப்பா இப்படி சோதனையெல்லாம் போச்சுது. என்ன செய்யறது இப்போ, எப்படியோ இந்த வீடு கட்டுறதுதான் ஐயாண்ட உதவியிலான் கட்டுறது ஐயா காசு தாரண்டவர் இந்தா போறன் இந்தா வாங்கம்பழத்தை விடாச்சு புலாம்பி கொண்டிருக்கிறேன். உயிரிழக்கிற புளி ஒன்றும் விட மாட்டா உயிரிழக்கிற அப்படிலாம் உளிப்பி கொடுக்கணும் விட ஒன்றும் விடாதேடா உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்கிறது. ஆ நீ என்ன நீ ஆட்சி புரிக்காத யார் இந்த வீடு யார் உனக்கு சீதனை விளையினது அந்த நேரம் வீட்டுக்கிட்ட அந்த தாடாயப்பன் புளி என்னடா பிரச்சனை என்று புலாம்பி உனக்கு இல்லை யாரோ காசு எல்லாம் உண்டது அம்பு வீடு கட்டணும்ண்ட நீ ஐயா ஆறாண்டு விட்டா காசு ஐயாண்டு நல்லூறு கோயிலடி அந்த காசுகளெல்லாம் கொடுப்பாரு அந்த ஆள் அந்த ஆள் இவ்வளவு நல்ல கர்ணனடா அந்த ஆள் அந்த ஆளை போட்டு நீங்கள் செய்த வேலைக்கு பிறகு காசு வேண்ட நினைக்கிறேன். அப்போ வீட்டு சொன்னேன் வீட்டு திட்டங்கள் இல்லை அப்படி இப்படியோ, அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வீடு கிடக்குது அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசாக தாரேன் ரெண்டு சொல்லி ஒரு 50,000 முதல் தந்தவன்டா தந்து வேண்டி போட்டேன் நீங்கள் ஒரு 50,000 தந்த வச்சா தந்தவர் முன்னுக்கு கொஞ்சம் சீட்டு ராக்கினு வேண்டி சீட்டு ராக்கி போட்டு இருக்கிறேன்னு இப்ப இந்த பக்கம் கிடக்குது. ஓ அது சரிக்கிற நீங்கள் அந்த ஆளை சும்மா அந்த ஆள் என்ன மாதிரி அந்த நேரம் கொரோனா நேரம் காசு கொடுத்தது அதுக்கு முதல் வீடுகள் கட்டி கொடுத்தது எத்தனை வாழ்வாயிரமடாப்பா எத்தனை பேருக்கு அந்த ஆள் எத்தனை கோடிய கொடுத்துட்டது நீங்கள் சும்மா அந்த ஆளை போட்டு வீடியோக்கெல்லாம் போட்டேன் என்று அந்த ஆளை வீடியோக்கெல்லாம் போட்டு அது செய்து செய்து கடைசியாக அந்த ஆளை உசுப்பேத்தி கடைசியாக உதறக்கும் ஒன்று விழா பண்ணி போட்டியா? அடே அந்த விதம் உதவி செய்தவன்டான்டா, அது அன்றைக்கும் உதவி செய்யல
ஐயா சரியான சந்தோஷத்தில் இருந்துருக்குற விளங்குதா? ஐயா சரியான சந்தோஷத்தில் இருக்கல உனக்கு ஆசிந்த மகிமையும் இருக்கா சொன்ன தென்னை பொறுத்தவரையில மகிமையா சொல்லி இருக்கிறார். தென்னை பொறுத்தவரையில இதுதான் மகிமை கடுமையான வேலைனா போச்சு தான். அப்ப சரியண்டு போட்டு அப்ப அதெல்லாம் ஏதோ காலுக்கு மிதிச்சேன்னு சொல்லி அப்ப அதுகளையும் வீடியோ எடுத்து சொல்லி இல்லையடா மிதிச்சுதான்டா அதுல வீடியோக்கள் கிடந்தது மாதிரி. நீங்களே என்னடா நீங்கள் அந்த அளவு சுப்பேத்தி அந்த ஆள் நல்ல மனுஷனடா முந்தி. ஏ அப்படி இல்லை அந்த முந்தி இல்லை இப்பவும் நல்ல மனுஷன் தான். யார் தரவழி இவ்வளோ காசு அள்ளி கொடுக்கணும் சொல்லுவாப்போ? அது சரிக்கலாம். நீங்களே அந்த அளவு நிலைமைக்கு காலுக்க ஓட்டு மிதிக்கிற அளவு கொண்டு வந்தது யார்? நீங்கள் தானே போய் சும்மா ஒரு அந்தரம் ஆபத்து இயலாதண்டா காசு வேண்டலாம். இது நீங்கள் கொழும்புல இருந்தும் பாருங்கள் கட்டணில இருந்தும் பாருங்கள் மேல் நாளாக வந்து தங்கி நிற்கிறீர்கள். இங்கே இருந்து 2 கிலோமீட்டர் லைனில் வேண்டாம் அந்த மனுஷன் என்ன அதுதான்டா அப்படி அப்படி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்குது. இந்த ஏதோ ஒரு தவறு மாறி அது அந்த வந்து உணர்ச்சி வெளிப்பாட்டில் வந்தடா அப்போ அது காலால் மிதிச்சு போட்டு அந்த பார்த்தனான்னு சொல்லி இருந்தது. காசு வந்து ஒரு பேப்பர், இந்த பேப்பரை மதிக்காதீங்கோ, இந்த பேப்பருக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம்ண்டு நீங்கள் நச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன் குடும்பம். ஆனால் உண்டுடா குஞ்சா, இப்போ நாங்கள் எல்லாம் போய் கை நீட்டி காசு வாங்கி போட்டோம். இப்போ ஐயாவில் நான் புல சொல்லல. ஐயா எங்கள் எங்கட கண்ணுக்கு முன்னால தான் அந்த காசை கையில் என்ன காலுக்க போட்டு மிதிச்சாது. அப்போ நீ அதை தடுக்க இல்லை. நாங்கள் என்னடா கிட்ட போயிடலாம். அப்படி கிட்ட போனால் அப்போ அப்படி சொல்லி அடைச்சி போடுவாங்க. அப்போ எங்கட கண்ணுக்கு முன்னால நீ லைன்ல வேண்டா. ஓடியாவது நீ வேற விஷயம் அதுல ஜோதிச்சு கால பின்னோட அப்ப காலால மிதிக்க நான் ஜோதிக்கேன் காசு வாங்குறோம் ஐயா எங்களையும் மிதிக்கிறாரோ தெரியாண்ட ஒரு பயமும் வந்துட்டு அப்படித்தான் ஜோதிச்சனா செய்யாது. அப்படி அந்த செய்யாது அதே ஒரு சின்ன ஒரு அந்த எத்தனையோ கோடி அவ அள்ளி கொடுத்து போட்டு இருக்கேன் நாங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த பார்த்து அந்த ஆள என்ன அந்த ஆள் இப்ப உதரக்கும் 5 ரூபாய் இல்லாம அந்த ஆள் ஊரை விட்டு போட்டது என்னவோ. அந்த மனுஷனுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த மனுஷன் பேரும் அந்த மனுஷன் தான் நாங்க காசு வாங்கி இந்த வீடு ஒப்பேட்டுறோம். சரி நீ இல்ல வேற யாரு எங்களுக்கு தார காசு இப்படி யாரும் அள்ளி தெரியும் அப்படிதான் கேக்க போறோம். வேற என்ன விளையல அந்த ஏதோ வச்சு புடிச்சு கொண்டு இருக்கிறாள் விட நான் கொல்லி அடிச்சு போடுறேன்.